அரகர நவப்பார்வதி பதே அரகர மகாதேவ வக்ரதுண்ட மகாகாயம் சூரிய கோடி சமப்பிரவ நிர்விக்னங் குருமே தேவ சர்வகாரியேசு சர்வதகம் எல்லாம் வல்ல பிள்ளையரப்பன் நெற்கொழு பதியிலே எழுந்தருளி அருதறுகின்ற வைரவ பெருமான் மலர்ப்பாதங்களை மனதிலே இருத்தி என்றும் கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியினூடாக கம்பராமாயண கதையினை தொடர்கிறது கம்பராமாயண கதையிலே சீதை மாயன் மாயம்மான் மீது கொண்ட ஆசையால் அதை தனக்கு பிடித்து தரும்படி ராமனை கேட்ட கதையை பார்த்து கொண்டிருக்கிறோம் லக்குமணன் மான் அரக்கன் என்று எவ்வளவு சொன்ன போதிலும் ராமன் கேட்பதாக இல்லை இங்கேதான் நாங்கள் பார்க்குறோம் சொல்லியிருக்கிறேன் இப்பொழுது லக்குமணன் தெளிவாக இருக்கிறான் ராமன் தான் மயங்க தொடங்குகிறான் இப்பொழுது அதனால் ராமனுக்குத்தான் ஆபத்து ஏற்படுகிறது சீதையின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு ராமன் வருகின்ற பொழுது அதை தானே செய்கிறேன் என்று லக்மணன் சொல்லுகிறான் மானை நான் பிடித்து வருகிறேன் இது ஒரு சாதாரண விஷயம் எனக்கு இது ஒரு சாதாரண விஷயம் அரக்கனாக இருந்தால் கொன்று வருகிறேன் மானாக இருந்தால் கொண்டு வருகிறேன் பெருங்கள் அழகாக சொல்லுகிறான் அரக்கனாக இருந்தால் கொன்று வருகிறேன் அது மானாக இருந்தால் கொண்டு வருகிறேன் இந்த இடத்தில்தான் சிலப்பதிகாரமே கதை மாறியது மதுரை மென்னன் கோவலனை கொண்டு வா என்று தான் சொல்ல விரும்பியிருந்தான் விதி கொன்று வா என்று சொன்னதால் தான் எவ்வளாட்கள் அவனை கொன்று வந்தார்கள் இந்த உச்சரிப்பில் ஏற்படுகின்ற தருமாற்றம் சில நேரத்தில் பெரும் விளைவுகளை ஏற்படுத்திவிடும் அதுபோல லக்குமணன் இங்கே சொல்லிவிட்டு போகிறான் ஆனால் இப்பொழுது சீதை சொல்லுகிறார் ராமனை பார்த்து தான் லக்மணனால் ராமனை பிடிக்க செல்ல வேண்டாம் லக்மணை தடுங்கள் என்று சொல்லுகிறார் நீங்கள் தான் பிடிக்க வேண்டும் என்கிறார் லக்குமணன் பிடித்து தர வேண்டாம் நீங்கள் பிடித்து தர வேண்டும் லக்குமணன் அழைக்கிறான் ராமன் தம்பி இங்கே வா சீதா சொல்லுகிறாள் நான் தான் பிடிக்க வேண்டும் என்று ஏனென்றால் சீதையின் ஆசை என் கணவன் எனக்கு பெரிசு தர வேண்டும் லக்குமணன் மைத்துனன் மைத்துனிடம் பெரிசு பெறுவதை விட என்னுடைய கணவனிடம் பெரிசு பெற வேண்டும் நான் பெறுகின்ற பெரிசு என்னுடைய கணவனின் பூஜ்யா பல பராக்கிரமத்தால் பெற வேண்டும் எல்லா மனைவிமேனும் கணவன் மீது பிடித்தான் ஆசைப்படுவார்கள் கணவனால் எனக்கு இது நடக்க வேண்டும் கணவனால் ஒன்று கிடைக்கின்ற பொழுது உண்மையிலேயே மனைவி பெயர் ஆனந்தப்படுவார் அதை பலருக்கு சொல்லி மகிழ்ச்சி அடைவார் கணவன் எனக்கு இதை தந்தார் அதை தந்தார் என்று சொல்வார் இந்த இடத்திலே ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன் இது ஒரு கதை ஆனால் உண்மை கதை மனைவியின் பிறந்த நாளுக்கு தன்னுடைய சம்பள பெருமதியை மீறி கணவன் ஒரு பரிசை கொடுத்தார் ஒரு பட்டி சேலையை பரிசாக எடுத்து கொடுத்தார் மனைவிக்கு தலைகால் தெரியவில்லை அவ்வளவு மகிழ்ச்சி ஆகா என்னுடைய கணவன் இப்படி ஒரு அழகான சேலை எடுத்து தந்திருக்கிறார் இதை எல்லாேருக்கும் சொல்ல வேண்டும் முக்கியமாக தன் தாய்க்கு சொல்ல வேண்டும் தாய் வீட்டுக்கு செல்லுகிறாள் சேலையோடு அம்மா இதை பார்த்தாயா தாயும் பார்த்தால் ரொம்ப அழகாக இருக்கிறது உங்கள் சொல்லுகிறாள் என்னுடையவர் பேரங்கள் என்ன அழகாக சொல்லுகிறார் என்னுடையவர் எடுத்து தந்தார் அப்படியா மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இந்த கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருந்தால் த மாமிக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்று சொல்லுகிறார் இப்பொழுது அவள் இன்னொரு கல்வியை கேட்கிறாள் இப்படி அப்பா உனக்கு எடுத்து தாரவரே இப்போ தாய் சொல்லுகிறார் அவர் எப்போவாவது எடுத்து தந்திருப்பார் இப்போ எங்கே தாரார் அவர் எடுத்து தந்த எல்லாம் பழசா போச்சு நானும் பழசா போவேன் சோகத்தோடு சொல்லுகிறார் அப்படியோ அம்மா என்னுடைய கணவன் இந்த எடுத்து தந்த சேலையின் விலை தெரியுமா அவ்வளோ சேலையை பார்த்து விட்டு சொன்னால் என்ன ஒரு மூவாயிரம் நாலாயிரம் இருக்கும் என்று எண்ணுகிறேன் அப்படியா அண்ணுகிறாய் இதன் விலை முப்பதாயிரம் உண்மையிலேயே தாய் சிகித்து விட்டார் உன்னுடைய கணவனின் சம்பளத்தை விட அதிகமாக இருக்குமே ஆமாம்மா என் மீது அவருக்கு அப்படி ஒரு பாசம் எனக்கென்றால் உயிரையும் கொடுப்பார் இந்த பணத்தை கொடுக்க தயங்குகிறாரா அப்படி பெண்களுக்கு தங்கள் கணவன் தங்கள் மீது கொண்டிருக்கின்ற ஆசையின் வெளிப்பாட்டை அவர்கள் தங்களுக்கு தருகின்ற பரிசை மற்றவர்களுக்கு சொல்வதில் ஆனந்தம் இப்போ சீதையும் அதைத்தான் அங்கே அழுத்தில் சொல்ல விரும்புகிறார் இது லக்னோன் பிடித்து தந்த மான் என்று சொல்ல விரும்பவில்லை என்னுடைய கணவன் பிடித்து தந்த மான் என்னுடையவர் எனக்கு தந்த மான் என்று சொல்ல வேண்டும் கணவனுக்கு சொல்லுகிறேன் நான் தான் நீங்கள் தான் பிடிக்கத் தேர்ட்ட இப்பொழுது லக்குமணனுக்கும் என்ன தெரியவில்லை என்றால் சீதை பிடிக்கிறாளே ஆகவே சீதைக்கு கவலாக தான் இருப்பதாக ஒப்புக்கொள்கிறான் ராமனும் சொல்லுகிறான் லக்குமணா அஞ்சாதே மானாக இருந்தால் நீ சொன்னது போல கொண்டு வருகிறேன் அரக்கனாக இருந்தால் கொன்று வருகிறேன் எப்படியோ கதை நல்ல சுவம் சுவமாகவே முடியும் என்று சொல்லி இப்படி விட்டு செல்லுகிறார் மானை பிடிக்கச் செல்லுகிறான் அது மாயமான அல்லவா போக்கு காட்டுகிறது அங்கே பாகிறது இங்கே பாகிறது திடீரென மறைகிறது தூரத்தில் தெரிகிறது அருகிலே தெரிகிறது இப்படி பிடிக்க பிடிக்க ராமனும் பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து செல்லுகிறான் மானும் போக்கு காட்டி தூர இடத்துக்கு இவனை அழைத்து சென்று விடுகிறது நீண்ட தூரத்துக்கு அவனை இழுத்து சென்று விடுகிறது இந்த ராம் ரா ராமன் ஏற்கவிருந்த பன்னசாலையிலிருந்து லக்மணன் சீத இருக்கிற இந்த இடத்திலிருந்து வெகு தூரத்துக்கு ராமனை எடுத்து சென்று விடுகிறது இப்பொழுதுதான் ராமனுக்கு சற்று சந்தேகம் ஏற்படுகிறது இது உண்மையிலேயே தம்பி சொன்னது போல மாயமானாக இருக்க வேண்டும் அரக்கர்களுடைய வஞ்சகமாக இருக்க வேண்டும் ஏதோ சூழ்ச்சி செய்கிறார்கள் இனிமேலும் தாமதிக்க கூடாதென்று ராமபானத்தை எடுத்து அந்த மான் மீது ஏவுகிற பொழுது அந்த அம்பு பட்டு மானின் உயிர் பிரிகின்ற பொழுது சொந்த ரூபம் பெறுகிறது மேரிசன மாய தோற்றம் மாறிவிட்டது இதுவரை மானாக இருந்தது இந்த மாயமான் என்று சொல்லுகிற பொழுது கம்பன் ஒரு இடத்திலே அழகாக சொல்லுகிறான் ரெண்டு தரம் மாயமான் மாயமான் என்று ஒன்று அது உண்மையாகவே மாய ஒரு கொண்ட மான் இரண்டாவது மாய மான் அதாவது ராவணன் மாய இங்கே மானாக மேரிசன் வந்திருக்கிறார் ஒரு உட்கிடை கருத்து முதலாவது மாயமான் மாயத் தோற்றம் உள்ள மான் இரண்டாவது மாயமான் ராவணன் மாய மான் கொண்டு இங்கே மாரிசன் வந்திருக்கிறார் இது ராவணன் மாய 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 என்கின்ற மரணத்துக்கு காரணமாக போகின்றது மாய என்றால் மரணம் என்கின்ற கருத்தும் இருக்கின்றது அந்த மான் மீது அம்பு அம்புபட்டதும் சொந்த உருவம் வழிபட்டு ராமன் குரல் போல் அவள குரல் எழுப்பி மாண்டு விடுகிறான் ராமனன் சொன்னது போல் அவன் கடமை நிறைவு பெறுகிறது அவன் உயிரும் பிரிந்து விடுகிறது ஐயோ ஐயோ சீதா என்று குரல் எழுப்புகிறான் இந்த குரல் ஓசை அந்த பெரிய இடி போல் அந்த குரல் எழுந்ததால் அந்த இடி ஓசை போன்ற அந்த குரல் அந்த அவளக்குரல் பலசாலையில் இருந்த லக்குமணன் செவியிலும் விழுகிறது சீதையின் செவியிலும் விழுகிறது லக்குமணன் அசைவில்லாமல் இருக்கிறான் அவனில் எந்தவித சலனமும் இல்லை அசவும் இல்லை ஒரு பொருட்டாக இதை அவன் கருதவும் இல்லை சீதை துடித்து விட்டான் கணவனுடைய அவளக்குரல் அவள் பதறி விட்டாள் லக்குமணா என்கிறாள் இவன் சாதாரணமாக சீதையை பார்க்கிறான் என் கணவனுடைய அவளக்குரல் உனக்கு கேட்கவில்லையா கேட்டது என்கிறார் அப்புறம் ஏன் இங்கே நிற்கிறாய் அண்ணி அது அண்ணன் அவலக்குரல் அல்ல அந்த மாயமானின் அவளக்குரல் அண்ணன் போல் குரல் எடுத்து கத்துகிறான் ஒருவேளை என் அண்ணனால் அவன் மாண்டிருக்க வேண்டும் அல்லது எங்களை ஏமாற்றுவதற்காக இப்படி ஒரு நாடகம் ஆட வேண்டும் ஏற்கனவே மாயமானாக வந்தவன் இப்பொழுது குரல் எடுத்து எங்களை ஏமாற்ற முற்படுகிறான் சீதைக்கோ இதை ஏற்க முடியவில்லை அவள் பெண் மனம் துடிக்கின்றது கணவனுக்கு ஆபத்து என்று நான் சொல்லுகிறேன் வேறு ஏதோ எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறான் லக்கமணா அண்ணன் கத்துவது உனக்கு கேட்கவில்லையா ஐயோ லக்கமணா என்று கத்தினானே அதன் பின்பும் இங்கே சும்மா இருக்கிறாய் ஓடு ஓடு அண்ணனுக்கு உதவும் லக்குமன் செல்வதாக இல்லை அண்ணி சற்று பொருங்கள் அரைக்கற் சூழ்ச்சியில் நீங்களும் அகப்பட்டு விடாதீர்கள் ஏதோ ஒரு ஆபத்தை அறக்கல் செய்ய போகிறார்கள் போல் என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுகிறேன் உங்களுக்கு ஆபத்து வரப்போகிறது என் அண்ணனை உங்களிடமிருந்து பிரித்தவர்கள் என்னையும் பிரிக்க முற்படுகிறார்கள் அண்ணன் அண்ணனுக்கு எவராலும் ஆபத்து வராது அண்ணனை அழைக்கக்கூடியவன் இந்த உலகிலே யாருமே தனி ஒருவனாக எதிர்த்து வரும் அனைவரையும் அளிக்கும் ஆற்றலுடையவன் எங்களுடைய அண்ணன் அஞ்ச வேண்டாம் நான் அங்கே விசுவார்த்த யாகம் காத்த பொழுதும் கண்டிருக்கிறேன் இங்கே இந்த கரதூசன அழிவின் பொழுதும் கா பார்த்திருக்கிறேன் அன்னன் ஆற்றலுக்கு நிகரில்லை நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று அவன் ஆறுதல் சொல்லுகிறான் சீதையோ கேட்பதாக இல்லை நீ கேட்க மாட்டாயா இனியும் கேட்க மாட்டாயா என்று அவனும் கேட்பதாக இல்லை இப்பொழுது சீதைக்கு கோபம் வந்துவிட்டது அந்த சோகத்திலும் ஒரு கோபம் கணவன் அலகுறல் என்கின்ற நிலையில் ஏற்பட்ட சோகத்தோடு இப்பொழுது கோபம் வந்துவிட்டது லக்னுவை பார்த்து சொல்லுகிறாள் ஐயா இப்பதான் உன்னுடைய குணம் எனக்கு தெரிகிறது இதுவரை உன்னை நான் உணராமல் இருந்து விட்டேன் நாங்கள் பரதனைத்தான் எங்கள் துரோகி என்று முதலில் எண்ணி இருந்தோம் பரதன் நல்லவன் என்பதை அவனே காட்டிவிட்டான் ஆனால் உள்ளிருந்து கொள்ளும் வியாதி நீ என்பதை இப்பொழுதுதான் உணர்கிறேன் உன்னை பற்றி நாங்கள் அறியாமல் இருந்து விட்டோம் உன்னுடைய அண்ணா கூட உன்னை பற்றி தெரியாமல் இருந்து விட்டேன் அண்ணா மாண்டு விட்டால் என்னை அடைந்து விடலாம் என்று எண்ணி இருக்கிறாய் என்று கடும் கோபத்தோடு சொல்லுகின்ற பொழுது லக்குமணன் என்ன மாதிரி துடித்திருப்பான் என்பதையெல்லாம் நாளை தொடர்கிறேன் என கூறி என்று விடைபெறுகிறேன் அரகர நவப்பர் பதை பதே அரகர மகாது